மறந்த சகோதர சகோதரிகளே, இந்த அற்புதமான வேலூரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய சிங்கக்குட்டிகளை, இரும்பு தூண்களாக இருக்கக்கூடிய நம்முடைய தொண்டர் படை மக்களை, கூட்டணி கட்சி புதிய நீதி கட்சியின் சார்பாக வந்திருக்கக்கூடிய தொண்டர் பெருமக்களை, உங்கள் அனைவரையும் கூட வருக வருகின்ற வரவேற்கின்றோம். சுட்டரிக்கின்ற வெயில் எதையும் பொருட்படுத்தாமல் 42 டிகிரி வெயில்ல பொறுமையாக நம்முடைய அமித்ஷாஜி அவருடைய பேச்சை கேட்பதற்காக நீங்கள் அமர்ந்திருக்கின்றோம். அமித்ஷாஜி அவர்களும் கூட இன்று காலை தென் சென்னை பாராளுமன்றத்துக்கு உட்பட்ட கூட்டத்தை நடத்தி முடித்துவிட்டு அங்கே இருந்து இங்கே வெள்ளூரில் உங்களிடம் பேசிவிட்டு இங்கே இருந்து விசாகப்பட்டினம் செல்லிருக்கின்றார்கள். அங்கேயும் அவருக்கு பொதுக்கூட்டம் இருக்கிறார். காலத்தினுடைய நேரம் அருமை கருதி அதிகமாக நான் நேரத்தை எடுத்துக்கொள்ளாமல் மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாஜி அவர்களை வாழ்த்தி வணங்கி வரவேற்று, புதிய நீதி கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் ஏசி சண்முகம் அவர்களை வாழ்த்தி வணங்கி வரவேற்று, மேடையின் மீது இருக்கக்கூடிய நம்முடைய இணை பொறுப்பாளர் அண்ணன் சுதாகர் ரெட்டிஜி அவர்கள், இந்த தொகுதியினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய மத்திய இணையமைச்சர் அண்ணன் டாக்டர் விஜயகுமார் சிங்ஜி அவர்கள், ஜெனரல் மேடையில் இருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் அண்ணன் கே எஸ் நரேந்திரன் அவர்கள், மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் கார்த்திகேயன் அவர்கள், செயலாளர்கள் கோ வெங்கடேசன் அவர்கள், அண்ணன் சையத் இப்ராஹிம் அவர்கள், பிரபாரிகளாக இருக்கக்கூடிய பாலகிருஷ்ணன் அவர்கள், வெங்கடேசன் அவர்கள், ராஜ்குமார் அவர்கள், மாவட்ட தலைவர்களாக இருக்கக்கூடிய மனோகரன் அவர்கள், வாசுதேவன் அவர்கள், மேடையில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்கள், பத்திரிகை நண்பர்களை ஒருமுறை உங்களை வருக வருகின்ற வரவேற்கின்றனர். சகோதர சகோதரிகளை, நம் அனைவரும் கூட நம்முடைய மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாஜி அவருடைய பேச்சை கேட்பதற்காக அமர்ந்திருக்கிறோம். வெயில் நமக்கு பொருட்டில்லை. இன்னும் 9 மாதம் கழித்து நடக்க இருக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலிலே வெள்ளூர் பாராளுமன்றத்தை வென்றெடுப்பது மட்டும்தான் நம்முடைய ஒரே ஒரு இலக்காக இருக்கிறது. நாம் அனைவரும் இங்கே அமர்ந்திருக்கிறோம். நிச்சயமாக நம்முடைய அமித்ஷாஜி அவர்கள் பேசும் பொழுது 9 ஆண்டு காலம் எப்படி இந்தியாவை அடிப்படையிலே மாட்டி இருக்கின்றோம் என்று பேசுவார். தமிழகத்திலே சில அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள், குறிப்பாக நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நேற்றிலிருந்து காய்ச்சல் ஜூரம் வர ஆரம்பித்து விட்டனர். அமித்ஷாஜி அவர்கள் தமிழக மன்னருக்கு வர ஆரம்பித்து விட்டார் என்று தெரிந்தவுடன் சேலத்திலே காய்ச்சல் தொடங்கிவிட்டது. சொல்லுங்க சொல்லுங்க, 9 வருஷம் என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க. முதலமைச்சர் அவர்களே, சொல்வதற்காகத்தான் இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் அமித்ஷாஜி அவர்கள் வரும் பொழுது லைட்டை வேணா ஆஃப் பண்ணலாம். தொண்டர்களுடைய உற்சாகத்தை எப்பொழுதும் கூட உங்களால் ஆஃப் செய்ய முடியாது. 2024 பாராளுமன்றத்தில் தமிழகத்தில் நம்முடைய கூட்டணி என்டிஏ கூட்டணியிலிருந்து அமித்ஷாஜி அவர்கள் இன்று காலை சென்னையிலே சூழ்நிலைத்திருக்கின்றார்கள். 25 MPக்களை குறைந்தபட்சம் புதிய பாராளுமன்றத்தில் செங்கோலுடைய ஆசீர்வாதத்தோடு பாராளுமன்றத்திற்கு செல்வார். அமித்ஷாஜி அவர்கள் பேசுவதற்கு முன்பு ஒரு குறிப்பை மட்டும் 2 நிமிடத்தில் வைத்துவிட்டு நான் முடித்துவிட்டு அமர்ந்து கொள்கின்றேன். 9 ஆண்டு காலத்தில் நாம் செய்த சாதனையை உள்துறை அமைச்சர் சொல்லுவார். 10 ஆண்டு காலம் மத்தியில் UPA 1 UPA 2, 10 ஆண்டு காலம் திமுக கூட்டணியில் இருந்து நீங்கள் செய்த சாதனையும் கூட நானே இந்த மேடையிலே சொல்லுகின்றேன். முதலமைச்சருடைய காது கேட்கும் அளவிற்கு நான் கத்தி சொல்லுகிறேன். நீங்கள் செய்த முதல் சாதனை என்னன்னா, டெல்டா பகுதியில் தஞ்சாவூருக்கு மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை திட்டம் போட்டு விவசாயிகளை அழிப்பதற்காக நீங்கள் கையெழுத்து போட்டு கொண்டு வந்த மெட்ரோ திட்டம் நீங்கள் போட்ட முதல் சாதனம். டிஆர் பாலு மற்றும் கனிமொழி அவர்கள் வளத்தை கொளிப்பதற்காக சேது சமுத்திர திட்டத்தை கொண்டு வந்தீர்கள். 2G ஊழல் செய்து உலக மக்கள் அனைவருக்குமே ஊழலை எப்படி விஞ்ஞான முறையிலே செய்வது என்கின்ற ஒரு புதிய ஊழல் திட்டத்தை அறிமுகப்படுத்தினீர்கள். 2009 இலங்கையிலே உள்நாட்டு போர் நடக்கும் பொழுது 154,000 பேர் கொன்று குவிக்கப்பட்ட பொழுது ஏர் கூலர் முன்னாடி உட்கார்ந்து உங்க குடும்பத்திற்கு எப்படி கேபினெட் மந்திரிகளை வாங்க வேண்டும் என்று டெல்லிக்கு ஓடிக்கொண்டிருக்கின்றீர்கள். அந்த ஊழலையும் திட்டத்தையும் செஞ்சு தொடர் மின்வெட்டு திட்டத்தை தமிழகத்திற்கு அளித்தீர்கள். செய்து மருத்துவக் கல்லூரியினுடைய சீட்டை ஏழை மக்களுக்கு வராமல் பணக்காரர்களுக்கு மட்டும் செல்வதற்காக ஒரு திட்டத்தை கொண்டு வந்தீர்கள். இன்னைக்கு இருப்பது G2, உங்களுடைய ஆட்சியில் இருந்தது கிரீன் ஹவுஸ் ப்ரமோட்டர், அந்த திட்டத்தையும் கொண்டு வந்து விவசாய மக்களுடைய நிலத்தை படுக்கி பட்டா போட்டு விட்டீர்கள். படம் தயாரித்து கொடுத்தால் சாராய ஆலை இலவசம் என்கின்ற புது திட்டத்தின் மூலமாக தமிழகத்திலே சாராய ஆலை கொண்டு வந்தீர்கள். வெளிநாட்டிலிருந்து முதலமைச்சர் அவர்களே இல்லீகலாக ஹம்மர் காரை இறக்குமதி செய்து புதிய திட்டம் வைத்திருக்கின்றீர்கள். அதற்கு உங்க மேல சிபிஐ வழக்கு போட்டிருக்கு. ரெட் ஜெயின் மூவி, சன் பிக்சர், Cloud 9, மோகனா மூவி, தமிழக மக்களுடைய கலை தாகத்தை தீர்ப்பதற்காக புதிய ஒரு கலை திட்டத்தை கொண்டு வந்தீர்கள். ஜல்லிக்கட்டு போட்டிக்கு தடை விதிப்பதற்காக கூட 2011 ஒரு திட்டத்தை
இதுதான் உங்களுடைய சாதனையை தவிர நீங்கள் செய்த அனைத்தும் கூட தமிழக மக்களுக்கு 10 ஆண்டுகளாக வேதனை மட்டும்தான். அதனால் அதிகமாக நேரத்தை எடுத்துக்கொள்ளாமல் நம்முடைய அமித்ஷாஜி அவர்கள் இப்பொழுது பட்டியலிடுவார். 9 ஆண்டுகளில் எப்படி இந்தியா மாறியிருக்கிறது, எப்படி தமிழகம் மாறியிருக்கிறது, எந்த விதமான திட்டம் அடிப்படையில் மக்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நமக்கு பேசுவதற்கு மேடை இருக்கிறது, 9 மாத காலம் நாம் ஒன்றாக பயணிக்க வேண்டும். ஆனா இன்னைக்கு அமித்ஷாஜி அவர்களுடைய மேடை உற்சாகப்படுத்துவதற்காக நமக்காக வந்திருக்கின்றார். அவர் சொல்லுகின்ற குறிப்பை மனதிலே நிலைநிறுத்திக் கொள்வோம். 9 மாத காலம் கடுமையாக உழைப்போம். முதல் வெற்றி தமிழ்நாட்டில் வெள்ளூர் பாராளுமன்றத்திலிருந்து வரும் என்று சூழ்நிலை தந்த கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய எல்லா தொண்டர்களும் கூட திரும்ப நீங்கள் இல்லத்திற்கு செல்லும் பொழுது சங்கல்பத்தோடு செல்ல வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த வெள்ளூர் திருப்பத்தூர் மாவட்டத்தினுடைய தலைவர்கள் நன்றியை தெரிவித்து நேரடியாக அடுத்து அமித்ஷாஜி அவர்கள் பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். பாரத் மாதா கி ஜெய்.